பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் இனிய காலை வணக்கம் பருவம் மூன்று வகுப்பு ஆறு இயல் இரண்டு வாழ்வியல் திருக்குறள் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே மூன்று அதிகாரம் பார்த்தோம் மொத்தம் ஏழு குரல்கள் பார்த்தோம் அதில் இரண்டு குரல் வந்து மனப்பாட பகுதின்னு சொன்ன சென்ற வகுப்பில் மனப்பாட பகுதியை படித்து பார்க்காமல் எழுதி பார்க்க சொன்னேன் எல்லா மாணவர்களும் எழுதி பார்க் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு போகலாம் கொல்லாமை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது நம்ம ஏற்கனவே பசிப்பினி போக்கிய பாவை பாடம் பார்த்தோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து உணவு கொடுத்தவரே உயிர் கொடுத்தோர் அப்படின்னு படிச்சிருக்கோம் அது மாதிரி அதாவது நமக்கு கிடைத்த உணவை நமக்கு கிடைத்தவற்றை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்து நம்ம சாப்பிடணும் அதுதான் வந்து அறநூலில் கூறப்பட்ட அறமாகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள் நமக்கு கிடைத்தவற்றை என்ன பண்ணணும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும் அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம காகத்தை கூட சொல்லலாம் காகம் என்ன பண்ணுனா தனக்கு கிடைத்த உணவை தன் இனத்தாருக்கு அனைவரையும் கூப்பிட்டு பகிர்ந்து கொடுத்து உண்ணும் இதுதான் காகத்தினுடைய சிறப்பு அடுத்த குரல் பார்க்கலாம் பெரியாரை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுலுள் எல்லாம் தலை ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அதுவே நம்மை தீங்கிலிருந்து காத்துக் கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும் உடையவர்களை அதாவது நம்ம சிறந்த திறன் உடையவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது இகழக்கூடாது ஏன்னா சிறுதுரும்பு பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி யாராக இருந்தாலும் அவரை வந்து நம்ம இகழ்ந்து பேசக்கூடாது எப்பொழுதாவது எந்த இடத்திலாவது அவர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படும் நம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ள கொள்ள வழிகளுள் சிறந்த வழியாகும் சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்த குரல் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்து முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்பவே முடியாது அதாவது தீயால ஒருத்தர் உடம்பெல்லாம் காயப்பட்டு அதனால கூட அவரு பிழைத்து ஆனா நல்ல சான்றோர்கள் சான்றோர்களுக்கு நம்ம தீங்கு செஞ்சோன்னா எப்பொழுதும் அதிலேருந்து நாம தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு இப்போ இந்த பகுதியில் நமக்கு மனப்பாட பகுதி வந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஏற்கனவே போன வகுப்புல வந்து ரெண்டு குரல் சொல்லியிருந்தோம் இந்த வகுப்புல வந்து ஒரு குரல் கொல்லாமையில் ஒரு குரல் உங்களுக்கு மனப்பாட பகுதி இந்த மனப்பாட பாடல் மூன்றையுமே படித்து ஒரு முறை எழுதி பாருங்க இது வந்து இன்றைய பாடம் அடுத்து புத்தக பயிற்சிக்கு செல்வோம் நீ புத்தக பயிற்சியை பார்க்கலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும் பகை ஈகை வறுமை கொடுமை ஆ ஈகை பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் மகிழ்வை செல்வத்தை துன்பத்தை பகையை பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் இ துன்பத்தை உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மகிழ்ச்சி மன்னிப்பு துணிவு குற்றம் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் ஈ குற்றம் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக திருக்குறள் இருக்கக்கூடிய சீர் மாறி கொடு மாறி கொடுக்கப்பட்டுள்ளது அதை நம்ம என்ன பண்ணணும் முறைப்படுத்தி எழுதணும் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றும் எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இந்த குரல் சீர் உங்களுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம அதை முறைப்படுத்தி எழுதினா இந்த குரல் நமக்கு வரும் அடுத்து என்னைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானும் மானா செய்யாமை தலை இன்றைய வீட்டுப்பாடம் மனப்பாட பகுதிகளையும் புத்தக பயிற்சிகளையும் படிக்கவும் மனப்பாட பகுதியை படித்து ஒரு முறை எழுதி பார்க்கவும் நன்றி